ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேய் கோஸ்டோட கம்பேரிசன் பத்தி பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ள போலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஜோதிகா சாலா, கங்கனா அமர்தீப் ரேனட், நீக் நேம் இவங்களை ஜோ அண்ட் சோனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்களை ஆர்ஷிட் அண்ட் ஒன்டேக் ஆக்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலாக இருக்காங்க, கங்கனா ஆக்ட்ரஸ் டைரக்டர் அண்ட் ரைட்டராக இருக்காங்க. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சந்திரமுகி ஃபிலிம் மூலந்தாங்க செம ஃபேமஸ். 1 and 2 இதில் ரெண்டு பேருமே சந்திரமுகியா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் நடித்ததில் யார் பெஸ்ட்டாக நடித்தாங்க அண்ட் யாருடைய கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜோதிகா 18 அக்டோபர் 1978, கங்கனா 23 மார்ச் 1986 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க மும்பையிலையும் இவங்க ஹிமாச்சல் பிரதேசலையும் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு ஜோதிகாவுக்கு 45, கங்கனாக்கு 37 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ சென்னை அண்ட் இவங்களுடைய நேட்டிவ் மும்பை. நெக்ஸ்ட் நம்ம இந்த அழகான ரெண்டு பேய்களுடைய ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா 165 சென்டிமீட்டர், இவங்க 168 இருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 65 அண்ட் இவங்க 58 kg இருக்காங்க. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு பிளாக் கலர்லையும் கங்கனாக்கு ப்ரௌன் கலர்லையும் இருக்குங்க. ஐஸ் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிளாக் கலர்லையும் இவங்களுக்கு பிளாக் கலரில் தாங்க இருக்குது. நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிட்டுருக்கக்கூடிய சந்திரமுகி 2 ஃபிலிம் பார்த்துட்டிங்களா? அது நம்ம சந்திரமுகி 1 கூட கம்பேர் பண்ண கூட பெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை வேஸ்ட்டாக இருந்துச்சா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ஜோதிகா அவங்களுடைய அம்மா நேம் சீமா சாதா, இவங்களுடைய அம்மா நேம் ஆஷா ராணன். ரிலீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா நேம் சந்தர் அண்ட் இவங்களுடைய அப்பா நேம் அவங்க டீட்டெயில்ஸில் மென்ஷன் பண்ணலங்க. ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சூர்யாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் கங்கனா இன்னும் மேரேஜ் பண்ணாமல் சிங்கிளாக தான் இருக்காங்க. குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா ஜோ அண்ட் சூர்யாவுக்கு திவ்யா அண்ட் தேவ் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளாக எதுவும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு நம்ம ஜோ அண்ட் சூர்யாவுடைய பேர் பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து நடித்த படத்தில் எந்த ஜோடி அண்ட் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா லீனியர் ஸ்கூல் மும்பையில் படிச்சிருக்காங்க. இவங்க தேவ் மாடல் ஸ்கூல் சண்டிகரில் படிச்சிருக்காங்க. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா மிதாபாய் காலேஜ் மும்பையில் படிச்சிருக்காங்க. எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிராஜுவேஷன் இன் சைக்காலஜி, இவங்க காலேஜ் எல்லாம் போனதில்லைங்க. கங்கனா 12th ஸ்டாண்டர்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா இன்ட்ரடியூஸ் ஆனது டோலி சஜா ராக்னா அப்படிங்கிற ஹிந்தி ஃபிலிம்லையும், தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலி தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கங்கனா கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஃபிலிமில் 2006 சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு பிடிச்சது அமீர் கான், கங்கனாவுக்கு பிடிச்சது ஷாருக் கான் அண்ட் ரித்திக் ரோஷன். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சது ஸ்ரீதேவி, கங்கனாவுக்கு பிடிச்சது கஜோல் அண்ட் ஆலியா பட். நெக்ஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஃபேவரட் பிளேஸ் லண்டன், இவங்களுக்கு பிடிச்சது பாரிஸ். நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது பட்டர் சிக்கன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கங்கனாக்கு நார்த் இந்தியன் அண்ட் இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை தவிர மியூசிக்ஸ் புக்ஸ் ட்ராவலிங் இது எல்லாமே. கங்கனாக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டான்ஸ் மியூசிக் அண்ட் ஜிம் போகிறது இது எல்லாமே. டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா 20-க்கும் 48 படத்துக்கு மேலே நடிச்சு இருக்காங்க. கங்கனா 40 மூவிஸ்க்கு மேலே நடிச்சிருக்காங்க எல்லா லாங்குவேஜும் சேர்ந்து. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா இப்போ ஃபிலிமுக்கு 2-30 crore வரைக்கும் வாங்குறாங்க. இவங்க 1-15 crore வரைக்கும் வாங்குறாங்க. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா கிட்ட 315 crores, கங்கனா ரெனட் கிட்ட 270 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.